எபிரேயர் 11:13 இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அவிசுவாசமான ஒரு உலகத்தின் மத்தியிலே விசுவாசத்தை காத்து கொண்டு வாழ்வது எப்படி என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அவிசுவாசம், அவிசுவாசமான மக்கள் மத்தியில தான் நாம் வாழ்கிறோம். அவிசுவாசத்தை பேசுகிற, பரப்புகிற, அவிசுவாசத்தோடு வாழ்கிற மக்கள் மத்தியிலே நாம் இருக்கிறோம். இவைகளின் மத்தியிலே எப்படி நாம் விசுவாசத்தை காத்து கொள்வது? நோவா அவிசுவாசிகள் மத்தியில இருந்தார், ஏனோக்கு அவிசுவாசிகள் மத்தியிலே தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார். பாருங்க, ஆபிரகாம் அவிசுவாசமான ஒரு உலகத்திலே தான் தேவனுக்கு பாருங்க பிரியமாய் வாழ்ந்தார். அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது, இவர்கள் எல்லாரும். இவர்கள் எல்லாரும் என்று சொல்லும் போது முன்னோர்கள் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றவர்கள், இவர்களிடத்திலே காணப்பட்ட முக்கியமான சில குணங்கள் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அடையாளங்கள் என்ன, அதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற மூன்று காரியங்கள் கவனிங்க, வாசிக்கிறேன். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு, முதலாவதாக அவைகளை கண்டார்கள் தூரத்திலே, இரண்டாவதாக நம்பி அணைத்து கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி அணைத்து கொண்டார்கள், மூன்றாவதாக அறிக்கையிட்டார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின போது அதை அவர்கள் காண்கிறவர்களாக இருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்க, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை இன்னும் காணவில்லை, ஆனால் அவர்கள் அதை பார்த்தார்கள். எப்படி? தங்கள் இருதயத்திலே, தங்கள் சிந்தையிலே, மனதிலே தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறவர்களாக, பார்க்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை சுற்றிலும் அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். டிவியில சொல்லுகிறதை பார்க்கிறோம், நியூஸ் பேப்பர்ல வருகிறதை பார்க்கிறோம், மக்களை பார்க்கிறோம், மக்களுடைய பேச்சுகளை பார்க்கிறோம். ஆனால் இவ்வளவு அவிசுவாசத்தின் மத்தியிலும் தேவன் எனக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ அதை பார்க்கிற ஒரு கண்கள் இந்த முன்னோர்களுக்கு இருந்தது. ஆம் தேவ பிள்ளைகளே, நமக்கும் அது போலத்தான் தேவன் நமக்கு என்ன வாக்கு பண்ணினார் இந்த வருடத்துல நம்முடைய வாழ்க்கையில, அதை பார்க்கிற ஒரு கண்களோடு நாம் வாழ வேண்டும். இவர்களுடைய அடையாளமாக அது காணப்பட்டது. ஆம் தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நாம மீடியாவில் என்ன பார்க்கிறோம், அல்லது டாக்டர் நமக்கு தருகிற ரிப்போர்ட்ல என்ன பார்க்கிறோம், அது பாருங்க நம்முடைய நேரடி பார்வை அல்லது தற்காலிகமான ஒன்று. அதை நாம் பார்க்கும் போது ஒருவேளை டாக்டர் ரிப்போர்ட் உங்களுக்கு சொல்லலாம் என்ன வியாதி இருக்கிறது என்று. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும், வாக்குத்தத்தத்தின் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக சுகத்தை பார்க்க வேண்டும். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானேன். ஆம் தேவ பிள்ளைகளை, பலவீனத்தின் நேரத்தில் பலவிதமான நெகட்டிவ் ரிப்போர்ட் நம்முடைய சரீரத்தை குறித்து வரும்போது வாக்குத்தத்தம் என்ன, தழும்புகளால் குணமானேன், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் என்பதை போன்ற வாக்குத்தத்தங்களின் மூலமாக பார்க்கிற பார்வை நமக்கு வேண்டும். சோர்வின் நேரத்தில், எதிர்மறையான சூழ்நிலைகள் நிலவும் நேரத்தில், பொருளாதாரத்தை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும், வாக்குத்தத்தத்தின் மூலமாக பாருங்க பிலிப்பியர் 4:19, தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார், கர்த்தர் நல்லவர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேத வசனத்தின் மூலமாய் நாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் பார்க்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆம் தேவ பிள்ளைகளே, அதைத்தான் முன்னோர்கள் செய்தார்கள். வாக்குத்தத்தத்தை அவர்கள் கண்டார்கள், பார்த்தார்கள். பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்றார்கள். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் நிறைய பேசலாம், ஜனங்கள் எவ்வளவோ விஷயங்களை பேசலாம், சபைகளை குறித்து, விசுவாசிகளை குறித்து, ஊழியர்களை குறித்து. பாருங்க, சபை வந்து திறக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க, பல காரியங்களை சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகளே, சபை இன்னும் செயல்பட்டு தான் கொண்டிருக்கிறது. ஆகவே தேவன் இந்த வருடம் நமக்கு பெருக்கத்தை வாக்கு பண்ணியிருந்தார் என்றால், இந்த அவிசுவாசமாய் ஜனங்கள் பேசுகிற பேச்சுக்களையெல்லாம் கேட்காமல் நிச்சயமாக பெருக்கம் வரும் என்பதை நாம் விசுவாசத்தோடு நாம் பார்க்க வேண்டும்.
ஆண்டவர் இந்த வருடம் நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார், வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆகவே நாம் அதை நாம் விசுவாசத்திலே பார்க்க வேண்டும். கலாத்தியர் 3:14 சொல்லுகிறது, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அதை நாம் விசுவாசத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். தூரத்திலே அவர்களை என்ன செய்தார்கள், பார்த்தார்கள். ஆபிரகாம் பாருங்க, அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் பார்த்தான், வானத்தின் நட்சத்திரங்களின் மூலமாக பார்த்தான். அதெல்லாம் பார்க்கும் போது தன் சந்ததியை பார்த்தான், பூமியின் மணலை பார்க்கும் போது தன் பிள்ளைகளை பார்த்தான். அது போலத்தான் தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய சூழ்நிலையை பார்க்காமல் நம்ம நம்முடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக அது வருவதை நாம் பார்க்க வேண்டும். ஆமேன். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அதை நம்பி அணைத்து கொண்டார்கள். அப்போ நம்பி அணைத்து கொண்டார்கள். எதை நாம் நம்புகிறோம்? எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயம். எதை நாம் நம்புகிறோம் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறதைத்தான் நாம் நம்புகிறோமா, மக்கள் சொல்லுகிறதை நம்புகிறோமா? எதை நாம் நம்புகிறோம்? சுகத்தை வேதம் வாக்கு பண்ணுகிறது, அதை நாம் நம்ப வேண்டும். சமாதானத்தை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், அதையும் நாம் நம்ப வேண்டும். அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அதை நம்பி என்ன செய்தார்கள், அணைத்து கொண்டார்கள். அணைத்து கொண்டார்கள் என்று சொல்லும்போது, நெடுநாளாய் பார்க்காத ஒரு உறவினரை நாம் பார்க்கும்போது, நண்பரை பார்க்கும்போது நாம் எவ்வாறு அணைத்து கொள்ளுகிறோமோ அது போல. இதற்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட், ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது வாக்கு தத்தத்தை குறித்து. நாம் தேவ பிள்ளைகளே, நமக்குள்ளேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். எதிர்பார்ப்பு என்று சொல்லும்போது கவனிங்க, உங்களுக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு தொகையை ஒருவர் வந்து மணி ஆர்டர் பண்ணிவிட்டார் என்றால் நீங்கள் எப்படி எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அது போல. அல்லது நீங்கள் விரும்புகிற ஒரு பொருளை ஒருவர் கொரியர் மூலம் அனுப்பியிருந்தாரானால் எப்படி கொரியர் வருமோ என்று எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறோமோ அது போலத்தான் இவர்கள் வாக்கு தத்தத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன செய்தார்கள், பெரிய எதிர்பார்ப்போடு அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், காத்திருந்தார்கள். நமக்கு ஒரு பொருள் நாம் விரும்பினது கொரியரில் வருகிறது என்று சொன்னால் அங்கே அவங்க கொடுத்த ட்ராக்கிங் நம்பரை வச்சு ஒவ்வொரு நாளும் அது எங்கே வந்து கொண்டிருக்கிறது, இந்த பொருள் இப்பொழுது எங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் எப்படி எதிர்பார்ப்போடு அதை நாம் பார்க்கிறோமோ அது போல வாக்குத்தத்தம் தான் நமக்கு ட்ராக்கிங் நம்பர். பாருங்க, நம்ம சுகத்தை எதிர்பார்க்கிறோம். அப்போ 1 பேதுரு 2:24 தான் நமக்கு அதற்குரிய ட்ராக்கிங் நம்பர். அதை சொல்லுவோம், அதை நம்ம எதிர்பார்ப்போம், சுகத்தை எதிர்பார்ப்போம். தேவ பிள்ளைகளை, பிலிப்பியர் 4:19 குறையெல்லாம் நிறைவாக்குவார். கலாத்தியர் 3:14 ஆசீர்வாதங்களை அவர் தருகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, பாருங்க 2 கொரிந்தியர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை ஐஸ்வர்யங்களாக்கும்படி அவர் தரித்திரரானார். பாருங்க, நம்ம அவர் நல்லபடியாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் யாவையும் செய்து முடித்தார். சுகத்தோடு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் யாவையும் செய்து முடித்தார். அப்போ அந்த எதிர்பார்ப்பு பாருங்க, முன்னோர்களிடத்தில் காணப்பட்டது என்னவென்று சொன்னால் அவங்களுக்குள்ள அந்த வாக்கு தத்தத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு. ஆம் தேவ பிள்ளைகளே, அதுதான் நமக்கு காணப்பட வேண்டும். நன்மை வரும் என்று எதிர்பார்த்தல், வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று எதிர்பார்த்தல். மக்கள் 1000 சொல்லலாம், சூழ்நிலை என்ன வேணாலும் இருக்கலாம், என் தேவன் பெரியவர், உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் பெரியவர், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் பெரியவர், வயதவருக்கு பொருட்டே அல்ல. ஆம் தேவ பிள்ளைகளே, அது நிச்சயம் நிறைவேறும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அதை நம்பி அணைத்து கொண்டார்கள். மூன்றாவதாக அதை அறிக்கையிட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, பாருங்க நம்முடைய அறிக்கை, நாம் என்ன பேசுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. அறிக்கை என்று சொல்லும்போது அதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதையே சொல்லுவதற்கு பெயர்தான் அறிக்கை. வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதையே சொல்லுவதற்கு பெயர்தான் அறிக்கை. வேத வசனம் என்ன சொல்லுகிறது, நான் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன், அப்போ அதையே சொல்லுவது பெயர் தான் அறிக்கை. என்னை வாளாக்காமல் தலையாக்குவதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது நாம் அறிக்கை எடுக்கிறோம். பாருங்க, தேவன் அவருடைய தழும்புகளால் என்னை குணமாக்கினார் என்று சொல்லும்போது நாம் சுகத்தை அறிக்கை இடுகிறோம். அப்போ இவர்கள் எல்லாரும் அறிக்கையிட்டார்கள், வாக்கு தத்தத்தை அறிக்கையிடுகிறவர்களாக பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 27:25 சொல்லுகிறார், தேவன் எனக்கு சொன்ன பிரகாரமாகவே நடக்கும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் நாமளும் சொல்ல வேண்டும், தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அது நடக்கும், வேதம் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறதோ அதுதான் நடக்கும். சூழ்நிலைகள் 1000 சொல்லலாம், மக்கள் 1000 சொல்லலாம். பாருங்க,
பார்ப்பதை வைத்து நடப்பதை வைத்து கணித்து பேசுகிறவர்கள் இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. சுனாமி வரும்போது அதை வைத்து கணித்து பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. கொள்ளை நோய் வரும்போது அதை வைத்து கணித்து பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இதை கணித்து பேசுவது அல்ல, பார்ப்பதை வைத்து பேசுவது அல்ல, வேதம் சொல்லுவதை பேசுவதற்கு பெயர்தான் அறிக்கை. வேதம் நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறது, தேவன் நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார், பலத்தை சுகத்தை சமாதானத்தை விடுதலையை வாக்கு பண்ணியிருக்கிறார். அறிக்கை பண்ணுங்க. யூதா சொல்லுகிறார், வலுவாதபடி நம்மை காக்கிறவர். அப்போ அறிக்கை பண்ணுங்க, வலுவாதபடி என்னை காக்கிறவரே, உம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் என்னை மகிழ்ச்சியோடு நிறுத்த வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்குகிறவரே, பிலிப்பியர் 4:19 அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 1 பேதுரு 2:24 எனக்கு சுகத்தை தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன் அலங்கத்துக்குள் சமாதானம் இருக்கும் என்று சொன்னவரே. அப்போ அவர் சொன்னதையே தான் முன்னோர்களும் சொன்னாங்க. பாருங்க, டாக்டர் ரிப்போர்ட் சொல்லலாம், மக்கள் 1000 சொல்லலாம், நம்மை பிடிக்காதவர்கள் 1000 சொல்லலாம், சத்துருக்கள் 1000 சொல்லலாம், அதை பேசுவதல்ல. இவர்கள் முன்னோர்களுடைய குணம் எப்படி இருந்தது, தேவன் சொன்னதே வாக்குத்தத்தம் பண்ணினதே அவங்க என்ன செய்தாங்க, பேசி அறிக்கையிட்டார்கள், ஜெயத்தை பெற்றார்கள். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, 3 காரியம். முதலாவதாக வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர்கள் தூரத்திலே பார்த்தார்கள். 2வதாக அதை நம்பி அணைத்து கொண்டு அது நிமித்தம் ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்தார்கள். 3வதாக அந்த வாக்கு தத்தத்தை குறித்து பேசி அறிக்கையிட்டார்கள். ஆகவே தான் அவர்கள் ஜெயித்தார்கள், தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்றார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, நாமும் அறிக்கையிடுவோம், அந்த வாக்கு தத்தத்தை எதிர்பார்ப்போடு நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்வோம், அதை காண்போம், விசுவாச கண்களோடு கூட நாம் அதை பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு தேவன் என்ன வாக்கு பண்ணினாரோ, அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு தேவன் என்ன வாக்கு பண்ணினாரோ அதையே மாத்திரம் எதிர்பாருங்க, வேற எதையும் எதிர்பார்க்காதீங்க. பேதுரு சொல்வது போல நன்மை வரும் என்று எதிர்பாருங்க, பாருங்க அதையே எதிர்பாருங்க, வேற ஏன் நாம் எதிர்பார்க்கணும், தேவன் சொன்னது தான் நடக்கும்னு எதிர்பாருங்க, மற்றதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. உன்னதமான மறைவில் நாம் இருக்கிறோம், சர்வ வல்லருடைய நிழலில் நாம் தங்குகிறோம். ஆகவே நாம் சுகத்தை எதிர்பார்ப்போம், பாதுகாப்பை எதிர்பார்ப்போம், பலத்தை எதிர்பார்ப்போம், நம்பிக்கையோட அதனை நாம் அரவணைத்து காத்து கொள்வோம். ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனல்லோ நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நம்பினான். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணினவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் என்ன சொன்னாரோ நம்முடைய வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, பைபிள் என்ன சொல்லியிருக்கிறதோ அதுதாங்க நடக்கும். வேற மக்கள் 1000 சொல்லட்டும், சூழ்நிலை 1000 சொல்லட்டும், கணித்து பேசுகிறவங்க எப்படி வேணாலும் பேசட்டும், சூழ்நிலையை வச்சு சொல்றவங்க எதை வேணாலும் சொல்லட்டும், நானும் நீங்களும் நம்ம எல்லாரும் என்ன செய்ய போகிறோம், தேவனே உடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது அதுதான்ப்பா என் வாழ்க்கையில நடக்கும், எனக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர், அதுதான் வரும்னு எதிர்பார்க்கிறேன், அதையே பேசுகிறேன் என்று சொல்லுவோம். கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் பாருங்க அதையே நமக்கு செய்யவும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ.